ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈட்டுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஸ்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொன்ன விஷயம் அதாவது அந்த கலசம் வச்சு வழிபடுறது கலசத்து மேலே காசு வச்சு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து சார் வெற்றி வேர் மாலை இந்த வெற்றி வேர் மாலை எங்கள் வீட்டில் மாட்டின்னு இருக்கோம் சார் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் சார் நீங்கள் இந்த வெற்றி வேர் மாலை சொன்னிங்கள்ல எங்கள் கடையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சுனா ஆர்டர் வந்திருக்கு சார் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர்கள் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கு வரக்கூடிய பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக யாகங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் இதில் நிறைய பேர் பங்கேற்றிருக்கீங்க நான் ஒவ்வொரு சமயம் பார்க்கும்போது ஒரு ஸ்பான்சரோடைய நேம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா பேர் இதில் வந்து பங்கேற்றிருக்கீங்க அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்களுடைய பேர் நட்சத்திரம் கோத்திரம்லாம் கொடுத்து அர்ச்சனை கொடுத்துருக்கீங்க அடுத்தது இருபத்தி ஏழாந்தேதி தேதி அடுத்த இருபத்தி ஏழாந்தேதி தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் யாத்ரா இந்த திருச்செந்தூர் யாத்திராக்கு இப்போ ஏற்கனவே வந்தவர்கள் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரீபுக்கிங் பண்ணியிருக்காங்க திருப்பியும் நிறைய பேர் சார் உண்மையாகவே சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் சார் இந்த டேட் நீங்கள் திருச்செந்தூரில் ஃபிக்ஸ் பண்ணது என்னமோ எங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சுவாமியை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் சுவாமியில் அபிஷேகங்கள் இவ்வளோ விசேஷங்கள் இருக்கா கிட்டத்தட்ட எண்பது பேர் தொண்ணூறு பேர் சேர்ந்து உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படித்தோம் அப்புறம் வரவா போகிறவா அத்தனை பேரும் உட்காந்து கந்தசஷ்டி படித்தாங்க அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது சர்வாபிஷேகங்கள் பண்ணும் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணும் அதுவும் பெரிய நிம்மதியை கொடுத்தது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு ஆக வர இருபத்தி ஏழாம் தேதி இருக்குது விஎஸ்எம் ப்ரோக்ராம் எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்துருக்கும்போது இருக்கும்போது பணம் எப்படி சார் சம்பாதிக்கிறது நான் எனக்குள்ளே சேமிப்பு எப்படி சேமிப்பு ஏற்படுத்துறதுக்கு நான் என்னென்ன மாற்றங்கள் செய்துக்கணும் எங்கிட்ட ஏதோ மைனஸ் இருக்குது தெரிகிறது ஆனால் என்னால் முன்னேற முடிய மாட்டேது என் கூட இருந்துகிட்டு தான் நன்னா வந்துட்டு எல்லோரும் கிண்டல் கேலி பேசுகிறாங்க சார் இதெல்லாம் விட்டுட்டு நான் ஜெயிக்கணும் என்ன பண்ணுறது எல்லாரும் பார்த்து அந்த காலத்தில் மாதிரி மூக்கு மேலே வரல வைக்கணும் சார் அப்படி வர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் இதுக்குண்டான அற்புதமான கிளாஸ் தான் வரக்கூடிய விஎஸ்எம் அதாவது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த கிளாஸில் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் டெய்லி இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்பது சொல்லலாம் இதோடைய கண்டினியூஷன் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும் அதனால் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் ஏற்கனவே படிச்சுட்டுருங்க அத்தனை பேரும் இதில் புக் பண்ணிவிட்டாங்க அதனால் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம் நியூமராலஜி வைதீக வாஸ்து இது போன்ற அத்தனை விஷயங்களுக்கும் டேட் குடிக்கிறது குழந்தைக்கு பேர் குடிக்கிறது அதுமாதிரி பண்டிதர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு உதவி செஞ்சுன்ட்ருக்காங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஆக இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தாச்சு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீக டிப்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கோம் பொதுவாகவே நம்ம வந்து பெருமாள் படம் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதேனும் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் பார்த்திங்கன்னா சுவாமிக்குன்னு காணிக்கை எடுத்து வைப்பான் அந்த மாதிரி காணிக்கை எடுத்து வச்சு ஒரு சில காரியங்கள் பண்ணுறது இல்லைனா இதில் லாபம் சம்பாதிச்சு இந்த காணிக்கை இருக்குது இந்த காணிக்கையை வந்து பிரயாணத்துக்காக பயன்படுத்தலாமா இல்லை கோயிலில் உண்டியலுக்காக சாத்தலாமா இல்லை அன்னதானத்துக்காக பயன்படுத்தலாமான்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு அதாவது நீங்கள் என்ன காணிக்க போடுறீலோ அந்த அதாவது எடுத்து உண்டியலில் வைக்கிறாலோ அது பிரயாணத்துக்கு பயன்படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்துக்கு பயன்படுத்தாமல் நேராக உண்டியலுக்காகவும் அல்லது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சேவா ஆராய்ச்சிக்காகவும் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து இன்றைக்கி நாள் இப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் ஐப்பசி மாதம் பதினாறாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை பத்து மணி பின்பு அஸ்தம் இன்றைய திதி துவாதசி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி கும்பம் மீனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நீங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் அந்த அஸ்த நட்சத்திரம் எதற்கெல்லாம் ரொம்ப விசேஷம் சார் நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தது இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு அந்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரயாணம் ஏன்னா தான் அதிபதி பிரயாணக்காரகர்னு சொல்லுவாள் மனக்காரகர் நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா இந்த மன குழப்பத்தை நீக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம்னு சொல்லுவாள் அடுத்தது பார்த்துட்டேன்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஏன்னா சந்திரன் தான் அதிபதினு சொல்லுவாள் பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அடுத்தது மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சேல்ஸ் சம்மந்தமாக டூரிசம் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கா கடை சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நீர் சம்மந்தமாக ஜூஸ் ஷாப் வச்சுட்டுருக்கோம் நீர் சம்மந்தமான எல்லாம் விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷம் இந்த சந்திர பகவான் அதாவது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு நான் அதிபதி சந்திர பகவான்னு சொல்லலாம் ஸோ இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அதே மாதிரி வியாபார விஷயங்களில் தடங்கள் இதன் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தினத்தன்னைக்கு தெய்வத்தை வழிபட்டுக்கிறது ரொம்ப நல்லது சந்திர தசையில் இருக்கிறவா சந்திர புத்தியில் இருக்கிறவா சந்திர அந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வத்தை மனசார வேண்டிக்கிறதுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம் சரி இன்றைய உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பிரதோஷம் பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது இன்றைக்கி போய் பந்தி இடை அறியில் தாழும் மாணவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் வைப்போம் நந்தி எம்பெருமானை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவா அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பிரதோஷ நன்னாள் இது வரலாற்றில் ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம் இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமானை வணங்கிக்கிறது சிவபெருமானுடைய சிவபெருமானோடைய சொரூபம் ரூபத்தை பார்க்குறது ரொம்ப உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே முயற்சிகள் பண்ணக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் பால் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் கிரானேட் சம்மந்தமான நகை கடை வச்சுருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி விடாது உழைச்சின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு புதுசாக வேலையை தேடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கும் எதிர்பார்க்குற இடத்துல கடன் விஷயங்கள் கிடைக்கும் ஹோம் லோன் சம்மந்தமாக பர்சனல் லோன் சம்மந்தமாக ஆனால் கடனுக்காக அதீத கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பிறருக்காக சிபார்சு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இறக்க குணம் படைக்கிறது தப்பு கிடையாது ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய இறக்க குணத்தை அவங்க சாதுரியமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் என்னமோ எனக்கு பிடிக்கலை என்னமோ எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் மாறும் கவலைப்பட வேண்டியதில் பிடித்த விஷயங்களை மனசில் நினைங்க மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் செலவுகள் இருந்துட்டு இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில மனசில் ரொம்ப குழப்பமாகவே இருந்துட்டுருக்கு இவ்வளோ முதலீடு பண்ணியாச்சு இனிமேலும் திருப்பியும் பண்ணிகிட்டு இருக்கணும்னா எப்படி இவ்வாறு நம்பி பணம் கொடுத்தாச்சு செயல்படுத்தலாமா வேண்டாமா இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இப்படி பல குழப்பங்கள் இருக்கிற விஷயத்த ஒரு நாள் நாள் தள்ளிவிங்க நிச்சயம் உங்களுக்கு அது மாற்றங்களும் ஒரு முடிவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் வியாபாரங்கள் அனுகூலியமாக நடக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் யாரேனும் சேர்த்துண்டு தொழிலாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் முதலீடு எதிர்பார்க்குறவங்களுக்கும் முதலீடு வந்து சேரக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் ரொம்ப வயசான கூட கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆவே காலை வேலை இல்லை அதாவது பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பிரயணம் அதிகரிக்காதான் இருக்கும் பிரயாண அலைச்சல் இருக்கும் ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க அந்த நபர் அங்கே இல்லை பார்த்தியா இதற்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம் சா கேட்காமல் வந்துவிட்டோம் இதுதான் தப்பு இந்த மாதிரி பல சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்து இருக்கும் சகோதர சகோதரிகளை பற்றி பேசுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசி நேர்களை நிறைய சாதனைகள் படைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிட்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம் நான் போட்டியில் வந்து ஜெயிச்சிடுவேன் நான் வந்து ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கேன் கபடியில் ஃபஸ்ட்டாக இருந்துருக்கேன் கொக்கோவில் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கேன் வாலிபாலில் ஃபுட்பாலில் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கேன்னு சொல்கிறவாலை அம்மா அப்பா முழுமையாக அவாளுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் முதன்மையாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்குவா ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கோ பிரின்ஸ்பலாக இருந்துருக்கோ காலேஜ் சம்பந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கோ லைப்ரரி வச்சுருக்கவங்க புஸ்தகம் சம்மந்தமான விற்பனை ஸ்டேஷனை வச்சுருக்கோம் பூஜா ஸ்டோர் வச்சுருக்கவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வெளிநாட்டில் தொழில் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ரொம்ப நாள் இருந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு குண்டுமணி கூட இல்லை சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி ஏதேனும் பொருட்கள் சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் கடை வச்சுருக்கோம் விற்பனையாகும் யாரும் ஆளே வரலை இந்த வீட்டுக்கு யாரும் ஆளே வரல இந்த இடத்துக்குன்னு சொன்ன வாழ்க்கைக்கு நிச்சயமாக கை கூடும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசு என்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுதும் ஏதோ இறைவன் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் நம்ம நான் நேரம் சரி இருக்கோ இல்லையோ நம்ம ஜாதகம் சரி இருக்கோ இல்லையோ பாரு எனக்கு ஏதேதோ டக்குன்னு ஃப்ளூக்குள்ளே நடந்துடுறது அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த தினம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்கள் இருந்துருக்கும் அப்பப்போ டென்ஷன் ஆவேல் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே மகிழ்ச்சியாகவே அதே சமயத்தில் ஒரே ஏஜில் ஒரு நபரை பார்க்கும் பொழுது வா என்ன இவ்வளோ முன்னேறிட்டா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ஏதோ அவள் முன்னேறுக்கு அவள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் நிச்சயம் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க மேலும் இதை வந்து இன்னும் பெருசாகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க புதிய புதிய ப்ராஜெக்ட்லாம் போகிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டானதுவும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அற்புதமான அற்புதமானது நம்ம நினைச்சோ அந்த காரியம் நடந்தது சொன்னோம் அவன் ஃபோன் பண்ணுறான் இவாளை இப்போ தான் நினச்சா இவள் ஃபோன் பண்ணுறா என்னடா அது அதிசயமாக பல விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணுவீங்க யாரேனும் ரொம்ப முக்கியமானவாக ஏதாவது ஹெல்ப் கேட்டால் முதன்மையாக நின்று அந்த காரியத்தை பண்ணுவீங்க ரொம்ப நாள் பேசாத நம்பர்கிட்ட நீங்களே கூப்பிட்டு பேசுவீங்க சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து கவனிக்கும் பொழுது உங்களை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம் பிரயாணம் சம்பந்தமா ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லொஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மரேன் இன்ஜினியரிங் ஏர்போர்ஸு ஏர்போர்ட் சம்பந்தமாக நேவி சம்பந்தமாக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி அன்பர்களே கன்னிராசி என்பவர்களே எதார்த்த கோபங்கள் சில நேரத்தில் வரும் பாரு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் நம்மளுக்காக கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும் இதுவே ஒரு வெறியாகவும் ஒரு மாற்றமாகவும் மனசில் நிகழக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரங்கள் இதெல்லாம் தப்புன்னு தெரியும் போது அது அப்போவே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் நம்ம மனசை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க தப்புன்னு தெரிகிற விஷயத்தை திருப்பி தொடரணும் அப்படின்னு சொன்னால் அது பார்த்துக்கலாம் பழக்கத்துக்கு போயிடும் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கோம் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஆடிட்டராக இருந்துகிட்டு இருக்கோங்க அட்வொகேட்டாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ணி சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு வாழ்க்கை வியாபாரம் பெருகக்கூடியதாக இருக்கும் சில நேரம் குழப்பமாக இருக்கிற விஷயத்தில் டிசைட் எடுக்காதீங்க பெரியவங்ககிட்ட விட்டுருங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு துளாராசி அன்பர்களே நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள் நட்புகள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கும் சில நேரம் விரயம் இருந்துகிட்ருக்கும் சில நேரம் லாபம் இருந்துகிட்டு ரொம்ப நாளாக மருத்துவ சிகிச்சை சம்மந்தமான விஷயங்கள் அதேமாதிரி மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நிறைய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியாக கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சரி இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் சொன்ன ரொம்ப நாள் வேண்டின விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் பண்ணணும் மரம் சம்மந்தமாக கார்பெண்டிங் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பண்ணப்படாது ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் நியாயத்தையும் நேர்மையும் கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றியாக கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே விச்சயராசி நேர்களே நல்ல நன்மை புரியக்கூடிய அற்புதமான நல் நம்மளுடைய பலம் என்ன நமக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா யாரை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா நமக்குரிய பலம் நமக்கு தெரியும் எந்த எக்ஸ்டன் வரைக்கும் நம்ம போக முடியும் எந்த காரியத்தை நம்ம ஜெயித்துட்டு வர முடியும் அந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள்லாம் ஜெயித்துட்டு வருவேன் பிரயாணம் பிரயாணம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்குது திருப்தியாக தரக்கூடியதாக இருக்குது யாரும் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நீங்கள் முடித்து தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பேன் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துக்கலாம் பொடிகள் இந்த சாம்பார் பொடி அதே மாதிரி மிளகாப்பொடி இந்த மாதிரி சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதா மளிகை கடை வச்சுருக்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கவங்களுக்கு கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எடுத்து இரும்பு ஸ்டீல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து கடை இருக்கேன் எனக்கு இன்னும் வியாபாரம் பெருகணும் நிறையா திருஷ்டி இருக்குன்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பெருகும் கவலையே பட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க வெற்றிகராசி என்பர்களே ராசி நேயர்களே நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வேலை அப்படின்னு சொன்னால் போட்டா போட்டிகள் இருந்துகிட்ருக்கும் நம்ம வீடு கட்டுறோம் கஷ்டப்பட்டு கட்டுறோம் பக்கத்தில் இருக்கிறவா அப்பா அப்பா எவ்வளோ சம்பாதிச்சுட்டா இப்படிலாம் இருப்பா இருந்துட்டு போட்டு தப்பே கிடையாது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய கஷ்டம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த காசுன்னு கேட்கும் பொழுதோ இல்லைனா உதவின்னு கேட்கும்போதோ மற்றவாளுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் உதவி பண்ணுறதுக்குண்டான எண்ணங்களே இருக்கா சில பேர் பார்த்துட்டு எல்லாம் உதவி பண்ணிவிட்டும் கவனிக்காமல் இருப்பாள் இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் உங்கள் அனுபவப்பூர்வமாக பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு தொழில் ரீதியாக இன்னும் வெற்றி ஆகணும் இன்னும் வெற்றியாகணும் இன்னும் வெற்றி ஆகணுங்கிற எண்ணங்கள் நிறைய பிரபங்கள் நம்மளும் ஆக முடியாது நிச்சயம் ஆக முடியும் கவலையப்படாதுங்க யூடியூபராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கேமரா சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எடிட்டிங் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க கிராஃபிக் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வருங்க தனுர்ராஸ் என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பவர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் பாப்பா பயம் மனசில் இருந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்துகிட்டு பயப்படவே பயப்படாதீங்க அந்த காரியத்தை செய்யுங்க வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் துணிஞ்சு நின்னால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு லாபம் கூடி வரும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கு நல்ல வெற்றிகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வயசான வாழை இருந்து இருக்கோம்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பார்த்துக்கணும் வீட்டில் கவனிக்காமல் நம்ம வந்து பிஸ்னஸை கவனிக்காமல் ஏதேனும் ஒரு பிரச்சனையை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சில லாஸ்லாம் இருந்துருக்கும் அதுலேயும் சொந்த கவனம் என்பது தேவை எல்லா மல்டிப்புளான டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதற்கு தெய்வானுகிரகமும் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடு கும்பராசு என்பவர்களை அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் இருந்துகிட்ருக்கும் எல்லோரும் என்னடா இவன் நிறையா பேசுவர நிறையா விஷயங்கள் அமைதியாக இருப்பேன் நடக்கட்டும் பார்ப்போம் நடக்கட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அமைதியாக இருந்த அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பேன் போரட்டாத நட்சத்திரத்துக்குவா பிரயாணம் தவறவே நல்லது மன நிம்மதி கூடி வரும் சதை நட்சத்திரத்திற்குவா நிச்சயம் ஒரு பலம் புரிஞ்சுமாக மாறுவீங்க அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மற்றவங்க உங்களை பற்றி வா பேசுனா வா பேசுனா டக்குன்னு அதை நம்பிடாதீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதில் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் இன்றைய உண்டான அதிருஷ்ட எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுகள் மீனராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் ஒரு சில காரியம் நடந்திருதுன்னா சந்தோஷப்படுவேன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அதை நினச்சி வருத்தப்படுவேல் அதனால் மற்றவங்க உங்ககிட்ட ஏன் என்ன ஆச்சு ஒரு ஆறுதல் பேசுகிறதுக்கு இல்லையே அப்படின்னு அப்பப்போ தோணும் ஆறுதலே பேச வேண்டாம் ஏன்னா பேசினா தான் இருக்கும் பேசாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்படணும் தைரியமாக இருக்கும் சக்சஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நடிப்பு சம்பந்தமாக சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற ஓடிட்டுருப்பேன் நிச்சயமாக ஜெயிப்பேன் பின்னாட்களில் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் உங்களை பெருமையாக பேசுவாது உங்களுக்கு ஒரு பெருசாகவே தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டால் கஷ்டப்பட காலத்தில் பார்த்துட்டில்னா உங்களை பெருமையாக பேசாதும் போது ஜெயிச்சதுக்கப்புறம் பெருமையாக பேசினா அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் கவலையப்பட வேண்டாம் எல்லா காரியமும் ரொம்ப சுலபமாக இருக்கும் புரட்ட நட்சத்திரக்களாக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு தவல் தாந்திரிகப் பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய பாரிஜாத புஷ்பம் இந்த பாரிஜாத புஷ்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புஷ்பமாக இருந்துகிட்டு இருக்கும் எப்போவுமே அர்ச்சனைகளுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்துவோம் முதலில் நீங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அழகாக கோர்த்து அந்த மாலையை வந்து போடுற வழக்கங்கள் இருந்துருக்கும் பாரிஜாத புஷ்பம் வந்து நிறைய காலகட்டங்களில் இப்போ வந்து நம்ம வந்து வீடுகளிலேயே இருந்துகிட்டு அதை வந்து நம்ம எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துறது கிடையாது ஏன் பயன்படுத்துறது கிடையாது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விற்பனைக்கு வரக்கூடியதாக எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கக்கூடிய செம்பருத்தி பாரிஜாதம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னும் மூலிகை தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த செம்பருத்தியும் அதேமாதிரி பாரிஜாத புஷ்பம் இந்த பாரிஜாத புஷ்பத்தை எவர் ஒரு மாலையாக ரெகுலராக ஒரு ஒரு மண்டலம் சுவாமிக்கு போடுறது இல்லை புஷ்பத்துக்கு அர்ச்சனையாக போடுறது இல்லை சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷகரமாக ஆராதனை பண்ணுறாலும் அவளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து அப்போதையே பறித்து அப்போவே பூஜை பண்ணுறதுல அவ்வளோ மகிழ்ச்சி உண்டு அவ்வளோ பலன்கள் உண்டுங்க நீங்கள் அப்போதைக்கு பறித்து வந்து பூஜை பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தனி அதே மாதிரி வாங்கி வைத்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான விஷயங்களும் தனி ஸோ அந்த காலத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான முறைகளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு பறித்து கொண்டு வந்து ரெண்டு ஜலத்தை தெளித்து ரெண்டு பன்னீரை தெளித்து அப்படியே அர்ச்சனை பண்ணுவாங்க பாரி ஜாத புஷ்பவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருந்ததுன்னா உடனே நீங்கள் போய் பறிச்சுட்டு வந்து உடனே பூஜை பண்ணி பாருங்கள் உடனே மகத்துவங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றியாகும் வீட்டில் செல்வங்கள் கூடி வரும் மனசில் நிம்மதி தேடி வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா உங்கள் இஷ்டதெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு அப்போது அப்போதிக்கி பறித்த புஷ்பங்களை வைத்து பூஜை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாரிஜாத புஷ்பத்தையும் செம்பருத்தி புஷ்பத்தையும் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போதிக்கி பதித்த புஷ்பத்தை வைத்து அர்ச்சனை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகனு நினைக்கிறேன் வரக்கூடிய விஎஸ்எம் ப்ரோக்ராம் அதாவது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வாழ்க்கையில் தோல்வியாயிட்டோமோ ஜெயிப்போமா இல்லையா எப்படி பணம் ஈர்ப்பு விதி என்ன சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா என்ன நான் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நான் பெரிய ஆளாக மாறணும் பெரிய முன்னேற்றமாக நிறைய சேமிக்கணும் வரக்கூடிய காசெல்லாம் செலவாயிட்டிருக்கு இதற்குண்டான பரிகாரங்கள் இதற்குண்டான விஷயங்கள் சூக்ஷமங்கள் ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்குண்டான இந்த கிளாஸை பதிவு பண்ணுங்கள் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கூட உங்கள் ஜோதிர ஜோதிஷாமரன் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்